வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, நாம் பாரத் கர்மா ஹீலிங் யூடியூப் சேனல் வாயிலாக தினதோறும் தினப்பலன்களை கேட்டு வருகின்றோம். அவற்றிலே உங்களுடைய பேராதரவு எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. ஒவ்வொரு தினமும் அன்றைய தினத்துக்குரிய சிறப்பான நட்சத்திரம், திதி, அவற்றுக்குரிய மந்திரம், யந்திரம், தந்திரம், இன்றைய நாளுக்குரிய இறைவிப்பாடு எவை என்று அன்றைய தினத்திற்கு நான் உங்களுக்கு எடுத்து கூறி வருகின்றேன். உங்களுடைய பேராதரவு இன்னும் தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மிக விரைவில் சனை பெயர்ச்சிக்குரிய பலன்களையும் 2020 புத்தாண்டு பலன்களையும் உங்களுக்கு நான் பதிவிட இருக்கின்றேன். அவற்றுக்கும் உங்களுடைய பேராதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி சூரிய பகவான், யோகாதிபதிகள் செவ்வாய் மற்றும் குரு. எனவே நீங்கள் உத்திராட்சம் அணிவது மிக சிறந்த நற்பலன்களையும் சூரியனுடையும் சிவனுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெறக்கூடிய அமைப்பு. அவற்றை நீங்கள் வாங்க வேண்டி விரும்பினால் அவற்றை நான் தருவித்து பூஜை செய்து உங்களுக்கு தருவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் தாராளமாக அணுகலாம். இந்த மாதம் டிசம்பர் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டு இறுதி மாதமே உங்களுக்கு எவ்விதத்திலும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன்களும் மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எவ்வாறு எனி, யோகாதிபதிகளான செவ்வாய் மற்றும் குரு மூன்றிலே செவ்வாய் அமர்ந்திருந்து தன்னுடைய 7 பார்வையாக 9 இடம் என்ற பாக்கியஸ்தானத்தையும், 8 பார்வையாக 10 இடம் என்கின்ற கர்மஸ்தானத்தையும் பார்வை செய்வதும், 5 குரு ஆட்சி பெற்று கேதுவோடு சேர்க்கப் பெறுகின்ற கேல யோகம், 11 ராகு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான பார்வை குரு பார்வை பெற்ற சிறப்பான யோகம், இவை இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தையும் நன்மையும் வெற்றிகளையும் சரியான திட்டமிடலுக்குரிய முயற்சிகள் அவற்றுக்குரிய காரிய வெற்றி அனுகூலத்தை பெறுகின்ற ஒவ்வொரு தினமும் அனுதினமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு. எனவே இந்த மாதம் உங்களுடைய புதிய முயற்சிகள் தாராளமாக செய்வதன் மூலம் அவற்றுக்குரிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். தினப்பலனிலும் அன்றைய நாளுக்குரிய முக்கியத்துவத்தையும் நான் உங்களுக்கு இனி வரும் நாட்கள் எடுத்து கூறுவேன். தவறாமல் தினப்பலனையும் கேளுங்கள். இந்த மாதத்தில் ஆண்டுக்கோள்களிலே எவ்விதமான மாற்றங்கள் இல்லை. நாள் கோள்களிலே மாறிக்கொண்டே இருப்பார் சந்திரன். 2.5 நாள் ஒரு ராசியிலே இருப்பார். மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது, முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு 2 இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் டிசம்பர் மாதம் 6 தேதி அன்று 3 இடம் என்கின்ற துலாம் ராசியிலிருந்து 4 இடம் என்கின்ற விருச்சிகத்துக்கு பயிற்சியாகி சூரியனோடு டிசம்பர் மாதம் 16 தேதி வரை சேர்க்கைப் பெறுகிறார். அங்கிய சேர்க்கை புதன் ஆதித்ய யுகம், ராசியாதிபதி சூரியன், தனாதிபதி மற்றும் லாபாதிபதியுடைய சேர்க்கை மிக சிறப்பான நற்பலங்கள். அந்த இருவரும் 10 இடத்தை பார்வை செய்கின்ற யோகம். ஒரு சேர உங்கள் ராசிக்கு 10 இடத்தை சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் பார்வை செய்கின்ற சிறப்பான அமைப்பு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த வெற்றிகளையும் உத்தியோகத்தில் உயர்வுகளையும் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுகின்ற நிலையாக அமையும். அவ்வாறு பார்க்கின்ற போது சுக்கர பகவான், சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 5 டிசம்பர் மாதம் 15 தேதி வரை இன்று அன்றைய தினம் 6 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். மாதத்தின் முற்பகுதியிலே சுக்கரனாகப்பட்டவர் நற்பலன்களையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். 5 இடத்திற்கு அதிபதி குரு பகவான், உங்கள் ராசிக்கு 3-க்கும் 10-க்கும் உரிய சுக்கரனோடு சேர்க்கப் பெறுகின்ற நிலை. சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயம் இனி இருக்காது. மிக விரைவில் சனி உங்களுக்கு 6 வருகிறார் அடுத்த மாதமே. ஆகையால் தற்பொழுது சனியுடைய கெடுபலன்கள் பெரிய அளவில் இருக்காது. எனவே சுக்கரனாகப்பட்ட மாதத்தின் பிற்பகுதியிலே அவர் 6 வரும்பொழுது உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிது உடல்நல பாதிப்பு வந்தாலும் அவற்றின் மீது அக்கறை செலுத்துங்கள். இவை சுக்கரனுக்குரிய பெயர்ச்சியுமே பலன்கள். சூரியனுடைய பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் 16 தேதி வரை உங்கள் ராசிக்கு 4 இடத்தை தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் இருந்து 10 இடத்தை பார்வை செய்கின்றவர் டிசம்பர் மாதம் 16 தேதி அன்று 5 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாக சூரியன் 5 அமர்வது சிறப்பல்ல என்றாலும் சிம்ம ராசிக்கு அவை அர்த்தனையும் பொருந்தாது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குருவோடைய சேர்க்கை, அத்தகைய சூரியன் மற்றும் குரு சேர்க்கை மிக சிறப்பான சேர்க்கை.
ஏனென்றால் ராசியாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதி இவ்விருவருடைய சேர்க்கையும் மிக சிறப்பான நன்மைகளும் லாபஸ்தானத்தையும் பார்வை செய்கின்ற அமைப்பும் மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஆனால் சனியுடைய சேர்க்கை சூரியன் பெறுகிறார். பொதுவாக சூரியன் சனி சேர்க்கையாகப்பட்டது தந்தை மகன் உறவிலே கருத்து வேறுபாடுகள், விரிசைகள், சண்டை சச்சரவுகள் மற்றும் குழப்பங்கள் இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தகராறுகள் ஏற்படலாம். எனவே சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். நீங்கள் தந்தையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி. இது சூரியனுக்குரிய பயிற்சியான பலன்கள். செவ்வாய். செவ்வாயாகப்பட்டவர் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 3 மிக அற்புதமாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான யோகத்தை மிக மிக சிறப்பாக செய்வார். புதனாகப்பட்டவரும் உங்களுக்கு நன்மைகளையும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இவ்வாறு இம்மாதத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. செவ்வாய் மற்றும் குரு மிக பலமாகவும் சூரியன் கேந்திரத்தில் இருப்பதும் பிற்பகுதியிலே குருவோடைய சேர்க்கை பெறுவதும் தொழில் வியாபாரத்தில் சிறந்த தனயோக தனலாபத்தையும் புதிய செயல்கள், புதிய முயற்சிகள், அவற்றிலே வேகம், உற்சாகம், கடின உழைப்பை கொடுத்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் திறன் இம்மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். வியாபார அபிவிருத்தி, தொழிலிலே மேன்மை, இவை இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அவ்வாறு இம்மாதம் உங்களுக்கு ராஜயோகமே. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, உங்களுடைய செயல்களால் உயர்வை பெறுவீர்கள். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் இருக்கின்றது. இம்மாதம் அவை சிறப்பாக இருக்கின்றது. அதற்குரிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த மாதம் சாதகமான மாதம். வேலை வாய்ப்பு கிட்டாய். எனவே இந்த மாதம் வெற்றி நிச்சயம். மேலும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் அபிவிருத்தி இருப்பதனால் தொழில் வியாபார உத்தியோகம் இம்மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு இம்மாதம் மகிழ்ச்சிகரமான மாதம். கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடனத்தில் நல்ல ஆரோக்கியம், உற்றார் உறவின் நண்பர்களிடம் அன்பு பாசம், மேலும் பெரியோர்கள் நல்லோர்களுடைய நல் ஆசி, இவை இன்றைய மாதம் உங்களுக்குரிய மகிழ்ச்சி. தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக சிறந்த தனயோக மற்றும் உயர்வுகளை பெறுவீர்கள். இம்மாதம் எவ்விதத்திலும் தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமே. திருமணமாகாத பெண்களுக்கு இம்மாதம் குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. சுக்கரனாகப்பட்டவரும் சாதகமாக இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான சுபகாரியங்கள் அதற்குரிய முயற்சியிலே கட்டுங்கொடுக்கூடிய எவ்வித தடைகள் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்றவாறு இம்மாதம் அவற்றில் மகிழ்ச்சி நிலவும். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் பார்ப்பதாக இருந்தால் ஏற்றம், முன்னேற்றம், சந்தோஷம், உயர்வு, இவை இம்மாதம் உங்களுக்குரிய சாதகமான சூழ்நிலை. ஆகையால் திருமணமாத பெண்களுக்கு இம்மாதம் மகிழ்ச்சியான மாதம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உயர்வுகளை பெறுவீர்கள். சமூகத்தில் உங்கள் பெயர், புகழ் கிடைக்கக்கூடிய தன லாபம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எனவே இம்மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகும். வாய்ப்புகள் பெற்றவர்கள் வெற்றிகரமாக அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் திறனை பெற்ற மாதமாகவும் இம்மாதம் இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு இம்மாதம் மிக மகிழ்ச்சியான எண்ணங்கள் சரியாக, உங்களுடைய செயல்கள் வேகமாக, ஆசிரியர்கள் பேராசிரியர்களுடைய நல் ஆதரவு, அவர்களுடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமான மாதம். புதிய பதவி, அவற்றிலே மக்களால் பெயர் புகழ், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இங்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்துவிட்டால் தொழில் வியாபார உத்தியோகம் மற்றும் பெண்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள், அரசியல் துறையை சேர்ந்த அனைத்து அன்பர்கள், விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் இம்மாதம் சிறந்த தனயோகத்துக்குரிய மாதமாக இருக்கும். ஒரு முறை உங்களுடைய ஜாதக பலன்களில் தசாபுத்தியந்திரங்கள் எவை என்பதை பார்த்து கொள்ளுங்கள். தற்பொழுது கோள்கள் சாதகமாக இருக்கிறது. கோச்சார ரீதியாக கிரக அசைவுகள் வைத்தே கோச்சாரம். ஆனால் நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் இருக்கின்ற தசாபுத்தியந்திரங்கள், மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மத்திய வயதிலே சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை மற்றும் ராகு தசை நடக்கும். இவர்கள் உங்களுக்கு பலமாக இருந்தால் நீங்கள் ராஜயோகத்தில் பிறந்தவர்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசை சுக்கர தசை, உங்களுக்கு மத்திய வயதிலே ராகு தசை நடக்கும். 18 அவை சாதகமாக இருந்தால் உங்கள் காட்டில் அடைமலையே. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயம் ராகு, குரு, சனி என்று நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையை ஒரு 20 வயதுக்கு மேலே நீங்கள் சந்திப்பீர்கள். அவையும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் உங்கள் காட்டில் என்றுமே ராஜயோகமே. இவ்வாறு தசாபுத்தியந்திரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காண்பதும் அவசியம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கோள்கள் சாதகமாக இருப்பதனால்
சகல விதத்திலும் நன்மைகளே. நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், உங்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் மாதத்திலே சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள் மற்றும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.